ராமு அண்ணா கர்நாடகால இருந்து மும்பை சிட்டிக்கு வேலையை தேடி வந்தாரு. ஆனா அவரு படிக்காத காரணத்தினால அவருக்கு எந்த ஒரு வேலையும் கிடைக்கல. அப்புறம் அவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. வேலை தேடி தான் நம்ம இவ்வளோ பெரிய நகரத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எவ்வளோ இடத்துல வேலையோ தேடி பார்த்தாச்சு. அங்கே இங்கேன்னு வேலை தேடி தேடி எனக்கு உயிரே போயிடுச்சு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க, சரியா? ஏனுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமுங்க. என்ன மாதிரி படிக்காத ஆளுக்கு எங்கே வேலை கிடைக்கும்? இந்த சிட்டியில் படித்த ஆளுங்களுக்கு மட்டும்தான் வேலை போல. என்ன மாதிரி படிக்காத ஆளுங்களுக்கு இந்த சிட்டியில் ஒரு வேலையும் கிடைக்காது. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, தெரியுமா? எனக்கு ஒன்றுமே புரியல. இங்கே என்ன தான் பண்ணுறது, இல்லை என்ன தான் பண்ணக்கூடாது? நம்ம மறுபடியும் கிராமத்துக்கே போயிடலாம் தோணுது. அப்படி ஏதாவது ஒரு வேலை கிடைக்கலன்னா நாம் நமக்குன்னு ஒரு சொந்தமாக வியாபாரம் ஆரம்பிக்கலாமுங்க. ஆனால் நாம் ரெண்டு பேரும் என்ன ஆரம்பிக்கிறது? நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பணமும் கிடையாது. நம்மளால் ஒரு கடையும் திறக்க முடியாது. ஏற்கனவே உன்னோட நகைகளை விற்று தான் நம்ம இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். ஒருவேளை எங்கள் அப்பன் பாட்டன் ஏதாவது நிலத்தை சேர்த்து வச்சுருந்தா கூட இப்போ பரவாயில்ல. அட கடவுளே, எதுக்கு தான் எங்களுக்கு இப்படி நடக்குதோ? பேசாமல் நாம் ஒரு வண்டி கடையை போட்டு தோசை வியாபாரம் ஆரம்பிக்கலாமுங்க. அதுக்கு நமக்கு நிறைய பணமும் தேவைப்படாதுங்க. ஆ, இப்போ நீ சொன்னது சரியான விஷயம். இந்த வேலைக்கு நிறைய பணமும் தேவை கிடையாது, நிறைய படிச்சிருக்கணும்னு அவசியமும் கிடையாது. சரி, இன்றைக்கே ஆரம்பிச்சிடுவோம். சீக்கிரமாக இதை வேலையை ஆரம்பிச்சு நம்ம வியாபாரத்தை ரொம்ப சீக்கிரமாக மேலே கொண்டு போயிடுவோம். ராமு அண்ணாவும் அவரோட மனைவி சுனிதாவும் மார்க்கெட்டில் ஒரு மூலையில் ஒரு வண்டி கடை போட்டாங்க. அங்கே தோசை வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க வாங்கன்னு வந்து சூடான மொறுமொறு தோசை சாப்பிடுங்க. சுனிதாவோட குரலை கேட்டு சில வாடிக்கையாளர்கள் அவங்க கடைக்கு வந்தாங்க. அப்புறம் ஒரு தோசை போட சொல்லி கேட்டாங்க. சரிம்மா, புதுசா நீங்க கடை போட்டிருக்கீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு தாங்க இந்த கடையை ஆரம்பிச்சோம். சரி, ஒரு தோசையோட விலை என்னம்மா? இன்னைக்கு முதல் நாள் இல்லைங்களா, அதனால இன்னைக்கு நாங்க யாருக்கிட்டையும் பணம் வாங்க மாட்டோமுங்க. நீங்க முதல்ல இந்த தோசையை சாப்பிடுங்க, அப்புறம் இந்த தோசை எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. ராமு அண்ணா கஸ்டமர்ஸ்ங்களுக்கு தோசை போட்டு கொடுத்தாரு. ஜனங்களும் ரொம்ப ஆர்வத்தோட சாப்பிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு தோசை ரொம்பவே பிடிச்சு போச்சு. நீங்க செஞ்சு கொடுத்த இந்த தோசை ரொம்பவே சுவையா இருக்கு. நீங்க உண்மையிலேயே ஒரு பெரிய ஹோட்டல்ல இருக்கணும். அட ஆமாங்க, எனக்கு இந்த கடையே ஜாஸ்தி தான். ஒருவேளை உங்களுக்கு என் தோசை பிடிச்சிருந்தா எப்பவும் இங்கேயே வந்து நான் சுடுற தோசையே சாப்பிடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க, அப்புறம் உங்கள் குழந்தைங்களுக்கும் வாங்கிட்டு போய் கொடுங்க. எங்கள் கடையில் சுடுற தோசையை ஒரு தடவை சாப்பிட்டீங்கன்னா போதுங்க, எப்பவும் சந்தோஷமாக இருப்பீங்கங்க. ஆ, நான் கண்டிப்பாக வருவேங்க. கூட என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டும் வருவேன். அவங்களும் இந்த சுவையான தோசையை சாப்பிடுவாங்க. மறுநாள்ல இருந்து ராமு அண்ணாவோட கடையில கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சுட்டாங்க. ராமு அண்ணா சுட்டு கொடுக்குற தோசை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் எல்லாரும் இங்க சாப்பிடுறது மட்டும் இல்லாம வீட்டுக்கு பார்சலும் வாங்கிட்டு போவாங்க. ராமு அண்ணாவுக்கு நல்ல வருமானமும் வந்தது. நீ சொன்னது சரியான யோசனை தான். நல்ல நேரத்தில் என்ன தோசை செய்ய சொன்னேன். இனிமேல் நம்ம திரும்பவும் நம்ம கிராமத்துக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. இல்லைன்னா நம்ம கிராமத்துக்கு போய் மறுபடியும் விவசாயம் தான் பண்ணணும். அப்படி பண்ணால் நமக்கு எப்போ தான் நல்ல நேரம் வருமோ? ஆமாங்க, நாம் நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வச்சு இதே ஊர்ல நமக்குன்னு சொந்தமா ஒரு வீடும் வாங்கிடலாங்க. அந்த முட்டாளோட கையில அப்படி என்னதான் மாயா இருக்குன்னே தெரியல. நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாம் நம்ம ஹோட்டல்ல விட்டுட்டு அவனோட வண்டி கடையில போய் சாப்பிடுறாங்க. சீக்கிரமா ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லன்னா அந்த முட்டாள் என்னோட எல்லா கஸ்டமர்களையும் அவன் பக்கம் எடுத்துக்குவான். ஹோட்டல் முதலாளி ராமு அண்ணாவோட கடையை மூடுறதுக்கு திட்டம் போட ஆரம்பிச்சாரு. இன்னொரு பக்கம் ராமு அண்ணாவோட கடைக்கு நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ராமு அண்ணா கிட்ட இருந்த தோசை செய்யறதுக்கான எல்லா பொருளும் முடிஞ்சு போச்சு. அட என்ன மன்னிச்சிருங்க, இன்னைக்கு என்னால உங்களுக்கு தோசையை கொடுக்க முடியாது. நான் கொண்டு வந்த மொத்த பொருட்களும் காலி ஆயிடுச்சுங்க. ஆனா நாளையில இருந்து நான் அதிகமான பொருட்களை கொண்டு வந்துடுறேன். அப்பதான் பொருட்களை எப்பவும் காலியாகாமலே இருக்கும். அட, இன்னைக்கு யாருக்கெல்லாம் தோசை கிடைக்கலையோ அவங்களுக்கெல்லாம் நாளைக்கு சாம்பாரும் சட்னியும் அதிகமா கொடுக்குறேன். இன்னைக்கு யாரெல்லாம் சாப்பிடாம போறாங்களோ அவங்களுக்கு சொன்னுங்க. ராமு அண்ணா அன்னைக்கு சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட மனைவியோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாரு. நாளையில இருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். இல்லைன்னா கஸ்டமர்களுக்கு கஷ்டமாயிடுது. பாவம், தோசை சாப்பிட வந்தாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம கடையில் எதுவும் இல்லை. ஒருவேளை கொஞ்ச நாளைக்கு இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர்ஸ் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. மறுநாள் ராமு அண்ணா நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்தாரு. தோசை செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு நல்ல வருமானம் வரத பார்த்துட்டு மற்ற கடைக்காரங்கெல்லாம் அவங்க கடைக்கு முன்னாடி குப்பையை வீசினாங்க. அவங்களோட கடையை நஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ராமு அண்ணா எல்லாத்தையும் சரி செஞ்சாரு. ஆனா அப்பதான் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ராமு அண்ணாவோட அடுப்பு அணைஞ்சு போச்சு. என்ன இந்த மழை வந்து இப்படி பிரச்சனை கொடுக்குது? 2 தடவை அடுப்பு பத்த வச்சேன், 2 தடவையும் அணைஞ்சு போயிடுச்சே. இது அவசரம் இல்லையே. ராமு அண்ணா திரும்ப முயற்சி பண்ணாரு. ஆனாலும் அந்த மழையில அடுப்பு எரியவே இல்ல. அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. அதனால அவங்க கடையை மூடிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. இத பார்த்த மத்த கடைக்காரங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு என்னவோ நம்ம கடையை மூடிடுவோன்னு தோணுது. இவ்வளவு மழையில நம்ம விறகுகள் எல்லாமே நனைஞ்சிருக்கும். எப்ப அடுப்பு பத்த வச்சாலும் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. அப்படி கடையில நம்மளால தோசை போட முடியலன்னா பரவாயில்ல இருக்கட்டும்ங்க, நாம வீட்லயே தோசையை செஞ்சு கொண்டு போலாங்க. மறுநாள்ல இருந்து ராமு அண்ணா வீட்லயே தோசையை போட்டு கொண்டு போனாரு. ஆனா அது போற வழியிலேயே ஆறி போச்சு. மழையில நனைஞ்சதுனால அது ஈரமாவும் ஆயிடுச்சு. அதனால கஸ்டமருங்களுக்கு தோசை பிடிக்கவே இல்லை. கஸ்டமருங்க எல்லாம் தோசை சாப்பிடாமலே திரும்பி போயிட்டாங்க. இது தோசையா இல்ல பானிபூரியா? ஃபுல்லா தண்ணியில நனைஞ்சிருக்கு, இப்படி ஒரு தோசை எனக்கு வேணாம். இந்த மாதிரி கஸ்டமருங்க திரும்பி போறத பார்த்துட்டு ராமு அண்ணாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மழை அதிகமா பெஞ்ச காரணத்தினால கடல்ல தண்ணி அதிகமாயிடுச்சு. சில மீன்கள் ஆமைகள் எல்லாம் மிதந்து வெளியே வந்துடுச்சு. அதுல ஒரு பெரிய ஆமை பிறண்டுக்குச்சு. அது நேராகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. ராமு அண்ணா வெள்ளத்தை பத்தி கவலைப்படாம தண்ணியில இறங்கி அந்த ஆமைய நேரா திருப்பி விட்டாரு. நீ பார்க்க ரொம்ப கவலையா இருக்க, என்னால உன்னோட கவலைய நிச்சயமா போக்க முடியும். உங்களால இந்த பெஞ்சிட்டு இருக்க மழையை நிறுத்த முடியுமா? இல்ல, மழை பெய்யறத என்னால நிறுத்த முடியாது. ஆனா என்னால உனக்கு அப்படி ஒரு பவுடர் கொடுக்க முடியும். அத நீ தோசை கொடையா வச்சு உன்னுடைய கஷ்டங்களை போக்கிக்க முடியும். ஆனா தோசை கூட மழையில நனைஞ்சு வீணா போயிடுமே. நீங்க என்ன வச்சு காமெடி கிமெடி ஒண்ணும் பண்ணலையே. ஆமா, தன்னோட கவச்சத்துல இருந்து ஒரு பேக் நிறைய பவுடரை ராமு அண்ணா கிட்ட கொடுத்தது. இந்த சமுதிர தெய்வங்களால கொடுக்கப்பட்ட ஒரு மாய பவுடர். இந்த பவுடர் மூலமா என்னோட கவச்சம் எப்படி இவ்வளவு உறுதியா இருக்கோ அதே மாதிரி உன்னோட தோசையும் நல்ல உறுதியாவும் சுவையாவும் இருக்கும். ராமு அண்ணா ஆமா கிட்ட இருந்து அந்த மாய பவுடரை வாங்கினாரு. வீட்டுக்கு போய் அவர் தோசை செஞ்சு அந்த தோசை மேல இந்த பவுடரை தூவினாரு. அதனால தோசை ரொம்ப உறுதியாயிடுச்சு. சுனிதா அந்த தோசையை தச்சு ஒரு கொடையா மாத்தினா. அப்புறம் அதுல மர ஹேண்டில பிக்ஸ் பண்ணா. இப்ப ராமு அண்ணா தோசை கொடைய வச்சுக்கிட்டு வண்டி எடுத்துட்டு போனாரு. வாங்க வாங்க வாங்க, தோசை சாப்பிடுங்க, அப்புறம் கொடைய கிஃப்டா வாங்கிக்கங்க. ஏன் அண்ணா, இது என்ன ஆஃபர்? தயவு செஞ்சு எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இருங்க, நான் சொல்றேனுங்க. அப்படி நீங்க ஒரு தோசை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்க ஒரு தோசை கூட கொடுப்போங்க. அப்புறம் நீங்களும் தான் பாக்குறீங்க மழை எம்பிட்டு வேகமா பெய்யுதுன்னு. தோசை சாப்பிடறதுக்காக நீங்க வீட்டுல இருந்து புதுசா ஒரு கொடலை எடுத்துக்கிட்டு வர வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. அடேங்கப்பா, இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஆஃபர் தான். தோசையை சாப்பிடுங்க, அப்புறம் உங்களை மழையில இருந்தும் காப்பாத்திக்கோங்க. ராமு அண்ணாவோட ஒரு தோசையை சாப்பிடுங்க, ஒரு தோசை கொடைய வாங்கிட்டு போங்கன்ற ஆஃபரை கேட்டுட்டு நிறைய கஸ்டமருங்க ராமு அண்ணா கடைக்கு தோசை சாப்பிட வந்தாங்க. அதனால ராமு அண்ணா கிட்ட ரொம்ப சீக்கிரத்துல நிறைய பணம் வந்து சேர்ந்துடுச்சு. பாத்தீங்களா, நம்மளுடைய எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் சீக்கிரமா சரியாயிடுச்சு. இப்ப நம்ம கிட்ட பணத்துக்கு எந்த ஒரு குறையும் இல்லைங்க. நம்மளோட ப்ராப்ளம் தீர்ந்து போயிடுச்சு. ஆனா இந்த சிட்டில நிறைய ஏழைங்க தான் இருக்காங்க போல. அவங்க கிட்ட ஒரு கொடை வாங்குறதுக்கு கூட பணம் இல்லையே. நாம அவங்களுக்கு உதவி பண்ணலாம். நம்ம கண்டிப்பா இதை பண்ணியே ஆகணும். எங்கேயாவது யாராவது ஒரு ஏழை பசியோட இங்க போயிட்டு இருந்தாங்கன்னா நாம அவங்களுக்கு இலவசமா தோசையை கொடுக்கலாம். யாரையும் பசியோட தூங்க விடவே கூடாது. ராமு அண்ணாவும் சுனிதாவும் நிறைய தோசை குடைகளை செஞ்சாங்க. நகரத்துல இருக்கிற ஏழை ஜனங்களுக்கு அவங்க கொடுத்தாங்க. ரொம்ப சீக்கிரத்துல ராமு அண்ணா நகரத்திலேயே தோசை கொடைக்காரர் என்ற பேர்ல ஃபேமஸ் ஆயிட்டாரு.